வணக்கம், டாலர் சிட்டி நியூஸ். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி சண்டே, மேக்ஸிமம் பிஸ்னஸ் டிப்ஸ், வேலை வெப்சைட்டுகள் எதுவுமே இல்லாமல் ஒரு ஜென்ரலாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ. பொதுவாக வந்து இப்போது சினிமா ஆர்வம் இருக்கிறவங்க கதை, இலக்கியம், கதை அந்த வந்து எழுதுறது, பாடுறது, ஆடுறது, அந்த மாதிரி ஒரு ஆர்வமான கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு ஏதாவது வந்து நம்ம சேனலில் வந்து உங்களோட திறமைகளை காமிக்கணும்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் வரலாம். எப்படின்னா, இந்த புது படங்கள் வருது இல்லையா, வெள்ளிக்கிழமை புது படங்கள் வரும். இப்போ ஓடிடிலாம் படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. படங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த ஒரு படத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கேட்டுக்கலாம், இல்லை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இந்த படம் பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு. அந்த படத்தோட விமர்சனத்தை நீங்கள் வந்து ஆடியோ மூலமாகவோ உங்கள் மொபைல்லேயே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். தனியாக இருக்குன்னு தனியாக கருவிகள்லாம் போய் ரெக்கார்டிங் ஸ்டுடியோலாம் போக வேண்டாம், உங்களோட மொபைல்லேயே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படம் நடித்தவங்க யார், அந்த படம் டைரக்ஷன் யார் பண்ணியிருக்கா, இசையமை எப்படி இருக்குது, எடிட்டிங் எப்படி இருக்குது, ஒளிப்பதிவு எப்படி இருக்குது, ஒளிப்பதிவு எப்படி இருக்குது, சவுண்டு கேமரா ரெண்டுமே ஒலி எப்படி இருக்குது, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். நிறைய படங்கள் வந்துருச்சு. எதுக்கு அப்படின்னா உங்களுடைய அந்த விமர்சன தகுதி, விமர்சன திறமை, விமர்சன அந்த ஒரு முயற்சிக்கு இது ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு மேடை மாதிரி அமைச்சு கொடுக்குறோம். ஒரு ஸ்டேஜ் நீங்கள் வந்து தாராளமாக அதை பயன்படுத்திக்கலாம். நம்மளோட டாலர்ஸ் நியூஸ் சனி ஞாயிறு தான் ஒளிபரப்புவோம். திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஃபுல்லாக பிஸ்னஸ், வேலை வாய்ப்பு, எங்கெங்கே தொழில் தொடங்கலாம், என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது, எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிஸ்னஸ் ப்ரொமோஷன் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போயிட்டுருக்கோம். சனி ஞாயிறு இலக்கியம், சினிமா, விளையாட்டு. பாருங்கள், இன்றைக்கி காலையில் கூட, நேற்று காலையில் கூட ஒன்று போட்டுருந்தோம்ல, அந்த உடுமலையில் காது குத்து விஷயம், கிராம மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இது பண்ணது, அப்படி அந்த மாதிரிலாம் நிறைய வந்துகிட்ருக்கு பாருங்கள். அதே மாதிரி வந்து உங்களோட ஏரியாவில் வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா கால் பண்ணுங்கள், நாங்கள் வரோம். வந்து உங்கள் இடத்துலேயே தங்கி உங்களோட ஒருவராக இருந்து படப்பதிவு பண்ணிப்போகிறோம். இப்படி தான் திருவாரூர் போயிட்டு வந்தோம் போன மாதம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி நம்மளோட டாலர் சிட்டி நியூஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஹெல்ப்னு சொல்ல முடியாது, உங்களோட சேர்ந்து ஒரு ட்ராவல் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கும். ஏன்னா அது வந்து வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான பதிவுகளையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிகிட்டே போகணும், பகிர்ந்துகிட்டே போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். வேற ஒன்றும் இல்லை. வேலை வாய்ப்பு தேடுறவங்க திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பிஸ்னஸ் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட பழைய வீடியோ நிறைய பாருங்க, பழைய வீடியோ நிறைய பேர் பார்க்குறதில்ல. என்ன பண்ணுறாங்க, திடீர்னு நம்ம நம்பர் நோட் பண்ணி, சார் இந்த கம்பில் வேலை இருக்கா, சார் நான் அங்கேருந்து வரேன், சார் இங்கேருந்து நான் வரேன், எனக்கு வரலாம். தப்பில் நீங்கள் கேளுங்க, ஆனால் நாங்கள் போட்டுருக்க அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் தான் என்னென்ன கம்பெனியில் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போட்டு, அவங்க கம்பெனி ஓனர் பேரும் போட்டு, அவங்களுடைய ஃபோன் நம்பரும் நாங்கள் போட்டிருக்கோம். ஒவ்வொரு வீடியோவில் இருக்குது. நம்மளோட பழைய வாடிக்கையாளர்கள், பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த புதுசாக வரவங்களுக்கு தெரியல. அதனால் தயவுசெய்து வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இந்த தகவலை யாருக்காக ஒருத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் நாங்கள் வைக்கிற ஒரு கோரிக்கை. ஏன்னா வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ் வாய்ப்பு எல்லாமே இருக்கனால யாருக்காவது பயன்படும், யாரோ ஒருத்தருக்கு பயன்படும். ஆட ஆமாம் இல்லை, இப்படி செய்யலாம் இல்லை, ஆமாம் இல்லை, இந்த கம்பெனிக்கு போகலாம் இல்லை. ஏன்னா அவன் நீங்கள் அனுப்புகிற அந்த நபர் உதவுற மனப்பான்மையாக இருந்தானா, இனி நிறைய பேருக்கு அனுப்பும். ஸோ உங்கள் மூலமாக யாரோ ஒருத்தருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். மறுபடியும் இதில் வந்து பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஷேர் பண்ணுறதுல ஒன்றும் ஆக போகிறதில்ல. நிறைய தகவல்கள் தொடர்ந்து நம்ம திருப்பூரில் வந்துக்கிட்டே இருக்கு. திருப்பூர் மட்டும் இப்போ நம்ம கான்சென்ட் பண்ணல, திருப்பூர், கோவை, ஈரோடு, கரூர், சென்னை, மதுரை, திருச்சி, நிறைய ஊரில் வேலை வாய்ப்பு வந்துட்டுருக்கு. அதெல்லாம் நாங்கள் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். கும்பகோணத்துலேருந்துலாம் வேலை வாய்ப்பு வந்துட்டுருக்கு. கும்பகோணத்தில் ஒரு மேடம் இருக்காங்க, அவங்களும் தொடர்ந்து இந்த குட்டி குட்டி தொழில் வாய்ப்புகளை பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்தே இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். திருப்பூரில் ஒரு மேடம் இருக்காங்க, அவங்கள நம்ம வீட்டுக்குள்ளே இந்த டெக்கரேஷன்லாம் வச்சு பண்ணுறது, நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு ஜென்ஸ் இருக்கார், அது எப்படி இருக்காருனா அவங்க வந்து சின்னதாக ஒரு யூனிட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குன்றது காலையில் ஒரு 8 மணி 10 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். நிறைய பேர் இப்போ தேவைப்படுறாங்க. பொங்கலுக்கு ஊருக்கு போனவங்க நிறைய பேர் வரல, மழை நல்லா பெஞ்சிருக்கு, அதனால் நிறைய பேர் வரல. அதனால் இப்போ வந்து ஃபுல்லாக வேலை வாய்ப்பு இருக்குது, தாராளமாக வரலாம். அதனால் நீங்கள் நம்ம சேனலை வாட்ச் பண்ணி அதில் இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிட்டு வாங்க, ஓகேவா? ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய திறமைகள், அதாவது நீங்கள் நல்லா ஒரு படம் பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு நாவல் வாசிக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு குறும்படம் பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு உங்கள் ஏரியாவில் ஒரு பகுதி, உங்கள் பகுதியில் நடக்கிற ஒரு நல்ல விஷயம் விமர்சனம் பண்ணுங்கள். அது எப்படி இருக்குது, என்னமோ நடந்துச்சுன்னு போடுங்க. எனக்கு 4 பேர் தெரியட்டுமே. அப்போ என்ன ஆகும்னா 4 பேர் பார்க்கும்போது ஆனால் நம்மளும் இப்படி செய்யலாமனு யோசிப்பாங்க. தாராபுரத்தில் ஒரு சிவனடியார் இருக்கார், மறைமொழி சிவதேவன ஐயான்னு சொல்லுவாங்க, நம்ம கரூர் பருவழி. அவங்கக்கிட்ட வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருனா, போன வருஷம் தனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு ஒரு சிலை வச்சுருக்காருங்க சொந்த செலவில். அது போன வருஷம் அது விழா நடந்துச்சு, நாங்கள் பதிவு பண்ணி போட்டிருக்கோம். தன் ஆசிரியருக்கு சிலை வெடித்த மாணவர், அவருக்கு வயதான வயசு மோர் தென் 70 தாண்டிருச்சு. அவரோட ஆசிரியருக்கு இவர் சில வச்சுருக்காரு, இவருடைய சகாக்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த விழா கொண்டாடினாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ போன வாரம் கூட நம்மளை கூப்பிட்டு
இந்த உடுமலை நிகழ்ச்சி போயிருந்தேன் இல்லையா, அப்படி தாராபுரம் போயிட்டு அவங்களுடைய ஆசிரியருக்கு பிறந்தநாள் விழா, 104வது பிறந்தநாள் விழா, அதன் ஆசிரியருக்கு 104வது பிறந்தநாள் விழாவை அவங்க சிறப்பாக கொண்டாடிட்டாங்க. அதையும் பதிவு பண்ணியிருக்கோம், வர சனிக்கிழமை அதுக்கு முன்னாடியே நம்ம எடிட் பண்ணி போட்டுவிடுறோம், பாருங்கள். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். இது வந்து இந்த சேனல் உங்களுக்கானது, டாலர் சிட்டி நியூஸ் உங்களுடைய சேனல், நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள், கோரிக்கை எல்லாமே. அப்புறம் இன்னொரு விஷயம், நேற்றே சொல்லியிருந்தோம், யார் யாரெல்லாம் நம்ம சேனல் மூலமாக வேலைவாய்ப்பு வாங்கியிருக்கீங்களோ ஒரு கமெண்ட் போடுங்க. சார், நம்ம சேனலை பார்த்து இந்த ஊரில் எனக்கு வேலை கிடச்சிக்கு, நம்ம சேனலை பார்த்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறோம், நம்ம சேனலை பார்த்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு ஏதோ ஒன்று போடுங்க, அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்களுக்கு இந்த சேனல் மூலமாக எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அவங்க யோசிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இது ஒரு இன்னொரு கோரிக்கை. அதனால் எல்லாமே டீம் ஒர்க் தான், சேர்ந்து செய்வோம். அதேமாதிரி அந்த சினிமா சம்மந்தமான பணிகள்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. விரைவில் ஒரு மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம். விருப்பம் இருக்குங்க பதிவு பண்ணிக்கோங்க. அதில் எதில் பதிவு பண்ணணும்னா, அந்த மோல்டு யுவர்செல்ஃப் சேனல் இருக்கு இல்லையா, நம்ம அன்றைக்கே சொல்லியிருக்கோம், இன்னொரு சேனல் நம்மளோட மோல்டு யுவர்செல்ஃப், தன்னைத்தனே செதுக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கும், MOULD, மோல்டு, YOURSELF, மோல்டு யுவர்செல்ஃப் அப்படி டைப் பண்ணிங்கன்னா வரும். அதில் வந்துட்டு உங்களுடைய பெயர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பெயரும் மொபைலும் பதிவு பண்ணிக்கிங்க. சினிமா சம்மந்தமான ஆர்வக்காக மட்டும் அதில் பதிவு பண்ண போதும், பிஸ்னஸ் வேலை வாய்ப்புக்கு அங்கே போயிடாதீங்க. பிஸ்னஸ் வேலை வாய்ப்பு நம்ம டாலர் சிட்டி நியூஸ் தான். சினிமா கலை சம்மந்தமான விஷயங்கள் ஆர்வம் இருக்கிறவங்க, வேலை செய்யணும், நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்யணும், ஒரு ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அங்கே வந்தால் போதும். ஏன்னா இண்டஸ்ட்ரிக்காக அது ஒரு சேலரி மாதிரி கொடுத்து எல்லாத்துக்கும் ஒர்க்கு பிரிச்சுட்ருக்கோம். அது விரைவில் 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். நிறைய பேர் வந்துட்டாங்க, ஒரு 50-60 பேர் வந்துட்டாங்க. இனி விருப்பம் இருக்குங்க பண்ணிட்டு அதை வைண்டப் பண்ணிவிடும், ஃபில்டர் பண்ணிவிட்டு ஷூட்டிங் போக வேண்டியதான். டிஸ்டன்ஸ் ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சுட்டு ஷூட்டிங் போக வேண்டியதான். அதுக்குள்ள வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டுருங்க. நண்பர்களுக்கு பரிந்துரை செஞ்சு நிறைய பேரை உள்ளே கொண்டு வாங்க. பார்க்குறவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா உங்கள் செய்திகள் நிறைய பேர் போய் ரீச் ஆகும். அதுதான், வேறு ஏதாவது உங்கள் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வாருங்கள், இணைந்து வெல்வோம். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ், தேங்க்யூ.